தவத்தை நடத்தி தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக துல்லிய சமதள சீர்மை என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்றுவதற்காக ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். அம்மா அவர்கள் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர். கடந்த 2006 மனவளக்கலையில் இணைந்து 12 அருட்தொண்டாற்றி வருபவர். கடந்த 2016 முதல் பெங்களூர் சிவானந்தா ஸ்கை ட்ரஸ்டின் தலைவராகவும் தொண்டாற்றி வருகின்றார். பெங்களூர் சிவானந்தா ஸ்கை ட்ரஸ்டிலிருந்து வந்திருக்கும் ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ரம்யா பாண்டியன் அவர்களே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கி இந்த துல்லிய சமதள சீர்மை என்ற இந்த தத்துவத்தை புரிய வைத்த குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி WCSC கர்நாடகா ஸ்டேட் பிரசிடென்டாக இருக்கும் சீனியர் ப்ரொஃபசர் டாக்டர் தணபதி சார் மற்றும் WCSC கர்நாடகா ஸ்மார்ட் டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டராக இருக்கும் சீனியர் ப்ரொஃபசர் டாக்டர் விஜயா தணபதி மேடம் அவர்களையும் வணங்கி இந்த மகரிஷியோட தத்துவத்தை உலகம் முழுவதிலும் பரப்பி கொண்டிருக்கும் எல்லா ப்ரொஃபசர்களையும் வணங்கி இந்த இணைப்பில் இணைந்துள்ள எல்லா யோக அன்பர்களையும் வணங்கி இந்த இணைப்பை நன்றாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ரம்யா பாண்டியன் மற்றும் ஆபீஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் காவி அவர்கள் எல்லாரையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு துல்லிய சமதள சீர்மை. எதுக்காக இந்த துல்லிய சமதள சீர்மை என்ற தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும், அதாவது இறை துகள் முதல் மனிதன் வரை எல்லாம் ஒரு இயக்க ஒழுங்கில், அதாவது ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ற முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இது எப்படி நடைபெறுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகரிஷி கொடுத்திருக்கார், அதாவது இங்கிலீஷ்ல வந்து அத ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றாங்க. அப்போ அந்த துல்லிய சமதள சீர்மை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் எது துல்லிய சமதள சீர்மையாக இருக்கின்றது? அப்போ அந்த துல்லிய சமதள சீர்மையை அறிந்த கொண்ட பிறகு இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் விளங்கி கொண்டு, அது மனிதன் வரையில் அந்த துல்லிய சமதள சீர்மை எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதையும் உணர்ந்து கொண்டால் எப்படி என்பதை இந்த ஒன்றொன்றாக நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவது இறை எல்லாருக்கும் நமக்கு தெரியும், எது இறைநிலைதான் கடவுள், இறைநிலைதான் எல்லாவாக வந்துள்ளது, இறைநிலைதான் தன்மாற்றம் அடைந்து இறை துகள் முதல் மனிதன் வரை வந்துள்ளது, நமக்கு தெரியும். இதுல எப்படி அங்க துல்லிய சமதள சீர்மை வேலை செய்கிறது என்பதை இப்போ புரிந்து கொள்வோம். இப்போ இறைநிலை வந்து தன்னிருக்கத்து ஆற்றலால் இறை துகள் உண்டாயிற்றுன்னு எல்லாருக்குமே தெரியும். இறை துகள் தொகுப்பு தான் விண் துகள். அப்போ அந்த விண்களின் தொகுப்பு தான் பஞ்சபூதங்களும் மற்ற தோற்ற பொருள்களும், அதாவது உயிரினங்களும் மனிதன் வரை இருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ இந்த துல்லிய சமதள சேர்மை வந்து எப்படி இந்த இந்த இடத்துல இயங்குகிறது அப்படின்னு நம்ம ஒண்ணு ஒண்ணு பார்க்கும் பொழுது, ஒரு பொருள் எந்த ஒரு பொருள் சுழற்சியில் இருந்தாலும், ஏன்னா எல்லா பொருட்களும் விண்களின் கூட்டம் என்பது நமக்கு தெரியும். அப்போ அந்த விண்கள் எப்படி ஒவ்வொரு பொருள்களில் இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதை சொல்வதுதான் இந்த துல்லிய சமதள சீர்மை. அப்போ அந்த துல்லிய சமதள சீர்மை எப்படி அமைகிறது என்றால், அந்த சூழ்ந்தழுத்தம் இறைநிலையின் தன்னிறக்கம் தான் ஒரு பொருளுக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக மாறியிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு பொருளையும் அது சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பதனால்தான் அந்த பொருள் இயக்கம் பெறுகிறது. அது இறை துகளிலிருந்து ஆரம்பிக்குது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த இறை துகளை சுமந்து அழுத்துவதனால்தான் அது தற்சுழற்சி வேகம் பெற்றது. தற்சுழற்சி வேகம் பெற்றதுனால்தான் அது என்ன ஆகுது, அந்த சுழற்சினால இது இருக்க இருக்க ஏன்னா என்ன ஆகுதுனாக்கா, இறைவெளி இருக்குது, இறுக்கி 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 அந்த அந்த இறை துகளின் நடு மையத்துல அந்த பிரஷர் போயிட்டு திருப்பி வழிந்து வெளியே வருவதுதான் விளக்கும் ஆற்றலாக அமைகிறது. அப்போ அந்த இருக்கும் ஆற்றலே விளக்கும் ஆற்றலாக வெளியே வருகிறது எப்பொழுது, அந்த இறை துகளிலே இது ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இறை துகளின் கூட்டமாக இருக்கும் விண் துகள்களுக்கு கூட ஒவ்வொரு இறை துகளும் இதே போன்றுதான் இருக்கிறது. அப்போ அதன் கூட்டமாக இருக்கின்ற அந்த விண் துகளை கூட அதே போல சூழ்ந்து அழுத்துது இறைவெளி. அப்போ சூழ்ந்து அழுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதோட அழுத்தும் அந்த இறை விண்துகளின் நடு மத்தியம் வரைக்கும் போய் திருப்பி வெளியே வர அந்த வழிந்தோடும் ஆற்றல் தான் விளக்கும் ஆற்றல். அப்ப என்னாவது, ஒவ்வொரு பொருளும் சுழற்சியில் இருக்கும் பொழுது அங்க இறைவெளி அழுத்துவதால் அது இருக்கும் ஆற்றலாகவும் அதிலிருந்து வெளியே வருவதுதான் விளக்கும் ஆற்றலாகவும் அமைந்து விடுகிறது. அப்போ அந்த சூழ்ந்த அழுத்தம் தான் இங்கு எல்லா பொருள்களையும் இயக்க வைக்கின்றது. அது எப்படி என்று பார்ப்போம். அந்த சூழ்ந்த அழுத்தம் தான் துல்லிய சமதள சீர்மையாக வரப்போகிறது இப்பொழுது. அதாவது அந்த காந்த சக்தி தான் துல்லிய சமதள சீர்மையாக எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இப்போ விண்துகளை அழுத்தது, அழுத்தின உடனே அதுல இருந்து விளக்க ஆற்றல் வெளியே வருதுன்னு நம்ம சொன்னோம். அப்போ சூழ்ந்து அழுத்ததுனால ஸ்பீடு ஜாஸ்தி ஆச்சு விண்துகளுக்கு. அப்போ இது இந்த அழுத்தம் நடுமைய வரைக்கும் போயிட்டு திருப்பி வெளியே வரும், அந்த வெளியே வர்றதுதான் விளக்கும் ஆற்றலாக வருகிறது. அந்த அழுத்தமே திருப்பி என்னாவது விளக்கும் ஆற்றலாக இருக்கும் ஆற்றலையே விளக்கும் ஆற்றலாக வழிந்தோடி அது திணிவு பெறும்போது வெளியே வரும்போது விளக்கும் ஆற்றலாக வருகிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு பொருளும் இந்த மாதிரி ஒவ்வொரு விண்களின் கூட்டுதான் எல்லா பொருட்களும் என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த விண்கள் என்ன பண்ணுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த பூமி எடுத்துக்கோ இல்ல சூரியனை தான் எடுத்துக்கோ. அப்போ அந்த சூழ்ந்த அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னாக்க, எல்லா விண் துகள்களும் வெளியே இருக்கிற இறை எல்லாவற்றையும் இது சுத்தி அழுத்துது. சூழ்ந்த அழுத்தும் இறைவெளி பூமியை அழுத்தறதுனால இந்த பூமி வேகமாக சுற்றுகிறது, இயக்கம் இருக்குது. அப்போ அழுத்திட்டு அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னாக்க, வெளியில இருக்கிற அந்த விண்துகள்கள் எல்லாம் பூமியை நோக்கி அழுத்தப்படுகிறது. அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா, வெளிப்பக்கத்துல அப்படியே அந்த விண்துகள்கள் சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு விண்துகள்களும் சுத்தி 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 கரைஞ்சி கரைஞ்சி அதுல இருக்க இறைத்துகள் வெளியேற கரைஞ்சி கரைஞ்சி அந்த காந்த ஆற்றல் தான் என்ன சொல்றோம், விளக்கம் ஆற்றலாக வெளிவருகிறது. அப்போ கரைஞ்சி 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 நடுமையத்துக்கு போக 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 என்ன ஆகுதுன்னாக்கா, ஓரத்துல இருக்கும் பொழுது வேகமா இருக்கிற விண்துகள் ஏன்னா வெளியில இருக்குது. அப்போ அழுத்தின உடனே அங்க அழுத்தி உள்ள போன உடனே அந்த விண்துகள் வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா வேகமா இருக்குது. வேகம் உள்ள போக 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 கரைஞ்சி கரைஞ்சி அது என்ன ஆகுதுன்னாக்கா, சென்டர் மத்தியத்துக்கு போகும் பொழுது பிளாக் ஹோல், அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் கருந்துளையாக மாறிவிடுகிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒன்று உள்ள போய் அந்த அழுத்தத்தினால திருப்பி வெளியே வர, அப்போ அந்த பிரஷர்னால என்ன ஆகுது, வெளியில இருக்கிற விண்துகளும் வேகமாக சுத்துகிறது. அப்போ என்ன ஆகுது, துல்லிய சமதள சீர்மை என்றால் ஒரு பொருள் சுற்றும் பொழுது அதில் இருக்கும் விண்கள் வேகம் அதிகமாகவும், அப்போ வேகம் அதிகமா இருந்தா என்னாகும், அதுக்கு வந்து அது அதோட வெயிட் கம்மி, அதாவது அது லேசா இருக்கும் அந்த விண்கள்.
லேசாகவும் வேகம் அதிகமாகவும் இருந்தால் அது அந்த பருதி, அதாவது மேல்புறத்தில் வெளி ஓரத்துல சுத்திக்கிட்டு இருக்கும், அதுவே சென்டர் பகுதிக்கு போகும் பொழுது அதோட வேகம் குறைந்து அதுக்கு அழுத்தம் ஜாஸ்தி ஆகி விடுகிறது. அப்போ அந்த வின் துகள்கள் தான் நடுமத்தைய மத்தியத்துக்கு சென்று விடுக. இப்படிதான் எல்லா பொருள்களிலும் இயங்கி கொண்டிருக்கிறது வின் துகள்கள். அதைதான் துல்லிய சமதள சீர்மை என்று சொல்கிறோம். எந்த ஒரு பொருள் சுற்றினாலும் அந்த பொருள் கனத்த விண்கள் மையம் நோக்கியும், அப்போ அது கனத்து எப்படி இருக்கும், மையம் நோக்கி போகும் பொழுது மையத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கு வேகம் கம்மியா இருக்கும். அதே வந்து ஓரத்துல விளிம்புல இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், வேகம் அதிகமாகவும் லேசான விண்களாகவும் இருக்கும். அப்போ இந்த இந்த மாதிரி அமைப்பு தான் அது இயற்கையாகவே இருக்கிறது. ஏன்னா ஏன் இயற்கையாக இருக்கிறது, ஆரம்பத்துல அதோட ஒரு விண்துகள்னா என்ன சொல்றோம் நம்ம, அது உருவாகும் பொழுது அது விண்துகள், அதுல இருக்கிற இறைத்துகள் எல்லாம் கரைஞ்சி வெளியேறும் பொழுது அது என்ன சொல்றோம், கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியேறதுக்கு சைஸை பொறுத்து, அதோட விளக்க மாற்றலை பொறுத்து, வேகத்தை பொறுத்து அதை நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல் சொல்றோம். அதே தான் இங்கேயும் அது கரைஞ்சி கரைஞ்சி நடுமத்தியத்துக்கு போகிறது. அந்த கரைஞ்சி வெளியே வர ஒவ்வொன்றும் அந்த காந்த அலை தான் வெளியேற வரும்போதுதான் அது விளக்க மாற்றல் என்று சொல்கின்றோம். அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளிலும் விண்துகள்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதுக்கு விளக்க மாற்றலும் இருக்கு அந்த பொருளுக்கு. இந்த மாதிரி இது வந்து அப்படியே அமைஞ்சிருக்கிறது. இந்த காந்த ஆற்றல் என்னும் பொழுது இருக்கும் ஆற்றலும் விளக்கும் ஆற்றலுமாக காந்தம் இருக்கும் பொழுது அதுதான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறதால் அதைதான் நம்ம துல்லிய எல்லா இடத்திலும் துல்லியமாக சமதள சீர்மையாக அது நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துலயும் அது பாரபட்சம் பார்க்காம கரெக்டா நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, ஒரு ஒவ்வொரு இறைத்துகளும் சேர்ந்த கூட்டம்தான் விண்துகள். சேர்த்து சேர்த்து அந்த விண்துகளின் கூட்டத்தெல்லாம் சேர்க்கும் பொழுதுதான் அங்க சுத்துற அந்த ஒவ்வொன்னா சுத்தி கரைஞ்சி நடுவு பகுதி போய் திருப்பி விளக்கம் இந்த மாதிரி அமைஞ்சதால்தான் அங்க என்னாவது வேகம் குறைஞ்சி ஒரு விண்ணை இன்னொரு விண் வந்து இந்த அதே சூழ்நிலத்தினால காற்றாக மாறுகிறது. இப்போ வேகமே குறையாம அப்படியே இருந்திருந்தாக்க எந்த பொருளுமே உருவாயிருக்காது. அப்போ விண்களின் வேக வித்தியாசமும் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் எல்லா பொருட்களும் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இதே ஆற்றல், காந்த ஆற்றல் தான் அப்போ இருக்கும் ஆற்றலாக இருக்கி கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்குது, பிரிஞ்சு போகாம ஒன்ன ஒண்ண விட்டு போகாம இருக்குது. அதை விளக்கும் மாற்றலால அது தூரத்து ஒரு அது தன்னை தன் உலக சேர்த்துக்காம கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நிக்க வைக்குது. இந்த மாதிரி இதுதான் துல்லிய சமதள சீர்மை. பாருங்க, இப்ப இந்த வான் மண்டலத்தை ஃபுல்லா நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க பேரியக்க மண்டலம் ஃபுல்லா பார்த்தா கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்போ நட்சத்திரங்களின் கூட்டம்தான் இது அண்டம் என்கிறோம், அண்டத்தின் கூட்டம் தான் பிரபஞ்சம் என்கிறோம். அப்போ எல்லாமே எவ்வளவு இருக்குது, இந்த வெட்டவெளி கோடான கோடி இருக்கிறது, எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த இயக்கத்தில் எப்பொழுதும் ஒன்னே ஒன்று மோதாமல் அதது இயக்கத்தில் இயங்கி கொண்டிருப்பதற்கு காரணமும் இந்த துல்லிய சமதள சீர்மை தான் காரணமாக இருக்கிறது. என்னக்க ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுது, எப்படின்னாக்க விளக்க மாற்றலாகவும் இருக்க மாற்றலாக அமைந்து அதது இயக்கத்துல இருக்கிற. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சூரியன் பூமி மத்த சூரியன்லேருந்து உருவான உபகிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம், எல்லாமே அதது இடத்துல அதே டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்படி சுத்துது என்ன, இப்ப சூரியன்லிருந்து வரக்கூடிய விளக்க மாற்றலும் இப்ப பூமியிலிருந்து வெளியே வர விளக்க மாற்றலும் ஒன்றை ஒன்றை சேர விடாமல் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நிக்க வச்சிருக்குது. ஆனா சுத்த வெளியே ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்குது, அதனாலதான் அது தூரம் போகாம இருக்குது. இல்லைன்னா அந்த விளக்கத்தினால அது தூரம் போயிடும், ஆனா போகாது. ஏன்னா சுத்த வெளியே அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இது ரெண்டும் அந்த ரெண்டும் என்ன ஆகுதுனாக்கா ஒன்னே ஒண்ணு விட்டு விலகாமலும் அதே இடத்தில் இருப்பதற்கு விளக்கு மாற்றலும் அந்த இருக்கு மாற்றலான சுத்தவெளியின் சூழ்ந்தெழுத்து மாற்றலும் இருக்கு மாற்றலும் தான் எல்லா அதது இடத்துல இருந்து இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்க, அப்போ நீங்க எந்த ஒரு எடுத்தாலும் அது கரெக்டா வெளியே போய் தூரம் போயிடாம இருக்குது, அதே நேரத்துல போய் ஒட்டிக்காமையும் இருக்குது, மோதிக்காமையும் இருக்குது. காரணம் என்ன, அங்க விளக்கு மாற்றல் இருக்கிறது ஒட்டிக்காத மோதிக்காம இருக்கிறதுக்கு,
அதே நேரத்துல விலகி தூர போயிடாம இருக்கிறதுக்கு சுதந்திரத்த மாற்றலாகவும் இருக்குது. அப்ப அதனாலதான் எல்லாமும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமும் அதது இடத்துல கரெக்டா இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் பாருங்க எவ்வளவு அழகா மகரிஷியும் சொல்லியிருக்க, பேரியக்க மண்டலம் என்பது பல தரப்பட்ட ஆற்றல் துருக்குகளும் அண்டங்களும் நிறைந்த ஒன்றாகும் இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த இது பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்குது, முதல் முதல்ல வந்த இறைத்துகளும் இருக்கும், இறைத்துகளின் கூட்டான விண்ணும் இருக்கும், அப்புறமா அந்த விண்ணின் தொகுப்பாக இருக்கிற பஞ்சபூதங்களும் இருக்கிறது, பஞ்சபூதங்களின் கூட்ட விண்களின் கூட்டு மற்றும் இறைத்துகளின் கூட்டான கோள்களும் இருக்கின்றது, அப்புறம் அந்த கோள்களின் கூட்டாக இருக்கின்ற அதான் நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் கூட்டாக இருக்கிற இது அண்டங்களும், அப்புறம் அண்டங்களின் கூட்டான பிரபஞ்சம் எல்லாமே இந்த பேரியக்க மண்டலத்தில் இயங்கி கொண்டுதான் இருக்கின்றன. அப்போ அதை எப்படி ஒண்ணு ஒண்ணு விரிஞ்சு வெளியே போகாம இருக்கிறதுக்கு எப்படி எல்லாமே, அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்ற இறைவெளி என்ன பண்ணுதுன்னா சூழ்ந்தழுத்தி எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி பாருங்க அந்தந்த இடத்துல அது விலகி போகாம சூழ்ந்தழுத்திக்கிட்டு விளக்கு மாற்றினாலும் மோதிக்கொள்ளாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணு. அப்போ இந்த தத்துவத்துலதான் அது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கொத்தி இயக்கம் போல இயக்கி கொண்டிருக்கின்றது. இந்த அழுத்தம் தான் ஓ பாருங்க தனித்த விண்துகளையும் சுழல வைக்கிறது, பெரிய பெரிய அண்டங்களையும் சுழல வைக்கின்றது. அப்போ மொத்த அழுத்தத்தால் பேரியக்க மண்டலமே சுழண்டு கொன்றும் கோள வடிவம் கொண்டும் பாருங்க இந்த சூழ்ந்த அழுத்தத்தாலதான் எல்லாமே கோள வடிவில் இருக்குது. அப்போ எல்லாமே கோள வடிவில் ஏன் இருக்குது காரணம் என்னக்கா சூழ்ந்தழுத்தம் இந்த இறைவெளியின் சூழ்ந்தழுத்தம் தான் காரணமாக இருக்கிறது. அந்த சூழ்ந்தழுத்தம் மாற்றலால் தான் எல்லாமே கோலமா இறைத்தோளும் கோலமா இருக்கிறது, விண்தோளும் கோலமா இருக்கிறது, அதன் கூட்டாக இருக்க எல்லா கிரகங்களும் கோலமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயங்கி அந்த அப்படி அப்போ சுற்றும் பொழுது கன இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொன்னோம்னாக்கா சுற்றும் பொழுது கனத்தை அணுத்திரர்கள் மையம் நோக்கி செல்வதும் லேசான அணுத்திரர்கள் புறத்தை நோக்கி செல்வதும் இருக்கும் தள்ளல் நியதிபடி இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பாருங்க. அதுதான் அதாவது இருக்கும் மாற்றலான சூழ்ந்தழுத்து மாற்றல் விளக்கு மாற்றல் இது ரெண்டும் சேர்ந்துதான் என்ன ஆகுது அதது இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு கரெக்டா அமையறதுக்கான ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அதுதான் இயக்க ஒழுங்காக அமைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம துல்லிய சமதள சீர்மை என்று சொல்கின்றோம். இந்த துல்லிய சீர்மை என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு துகளும் அந்த துகளின் கூட்டும் ஒவ்வொரு இடத்தை அது எது துகள்னா இறை துகள் அதன் கூட்டுனா விண்ணை விண்ணின் கூட்டினா இந்த தோற்ற பொருள்கள் அனைத்தும் அதது இடத்துல ஒவ்வொரு பொருள்களும் அதது இடத்துல நின்று இயங்கி கொண்டிருக்கின்றன. எப்படின்னாக்கா ஒரு பத்து ஒரு கோலி எடுத்துக்கலாம், எப்படின்னாக்கா பெருசும் சிறுசுமா இருக்கிற கோலியை எடுத்துப்போம். அதை வந்து நம்ம உருட்டி விடுறோம், உருட்டி விடும்போது கனமா இருக்கிற கோலி நம்ம ரொம்ப தூரத்துக்கு போகாது, நம்ம கிட்டவே நின்றுடும். அதோட வெயிட் கம்மியா சின்னதா இருக்கிறது ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கும், அதை விட மீடியம் சைஸ் இருந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல நிற்கும். அப்ப அந்த பத்து கோலிகளும் எப்படி இருக்கும் அதோட சைஸ் பாருங்க, அதோட அதுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்குது, அதுக்கு எவ்வளவு எடை இருக்குது, அது எவ்வளவு அளவு இருக்குது, எவ்வளவு அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குதோ அதை பொறுத்து அந்த கோலி என்ன ஆகும் அதாவது அது அதுக்கு வேகத்தை பெற்று என்ன ஆகும் அதது இடத்துல நின்றுக்குது. இப்ப இது போய் நம்மளா நிக்க வச்சு இப்ப உருட்டி விட்டோம், அதோட குணம் அதோட சைஸ் எவ்வளோ அளவு எவ்வளோ அதோட இது எவ்வளோ அதுக்கு அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுதுன்னாக்கா அந்தந்த இடத்துல நின்றுக்குது. இதே போலதான் நம்ம இப்போ இந்த இது சிறிதும் பெரிதுமான எவ்வளவோ கிரகங்கள் இருக்கின்றன. அப்போ என்னாவது எல்லா இந்த கோள்களும் என்னாவது அதது எடைக்கு தகுந்த அளவுக்கு அதோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு அதோ அந்தந்த இடத்துல என்னாவது அது அது என்னது பருமன் திணிவு ரசாயன குணம் இவற்றுக்கு ஏற்ப தக்க இடத்தில் அமைத்து கொண்டு அது இயங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் துல்லிய சமதள சீர்மை என்றும் சொல்கிறோம். அதுதான் வான்காந்த ஆற்றல் என்றும் சொல்கின்றோம். எப்படி வந்தது அது தண்ணீர் இந்த தண்ணீருக்குமே சூழ்ந்தழுத்தும் பேராற்றலே திணிவு பெற்று திருக உள்ளந்து வெளியே வர திணிவு பெற்று விளக்கும் ஆற்றலாக வழிந்தோடும் விளக்கும் ஆற்றலாக இருக்கின்றது. இது அதாவது இருக்க ஆற்றல் அதுலேருந்து வரக்கூடிய வழிந்தோடும் அதான் சொன்னேன் இல்லை முதல்ல இறைத்துகள்ல சொன்னேன் இல்லைங்களா இருக்கிக்கிட்டு இருக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க சென்டர் பாயிண்ட் போனே அதே வழிந்தோடு வெளியே வருது.
அந்த ஆற்றல் தான் விளக்கும் ஆற்றலாக இருக்கிறது. அப்ப அந்த இருக்கும் ஆற்றலும் விளக்கும் ஆற்றலும் தான் துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு. இப்ப வருங்க, இந்த பிரபஞ்சத்துல மாத்திரம் இல்ல துல்லிய சமதள சீர்மை, மனிதனிடத்துல கூட அந்த துல்லிய சமதள சீர்மை பிரகாரம் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க. இப்ப இந்த காந்த ஆற்றல்களுக்கு இருக்கும் தலையில் எந்த வித இயக்கங்களும் உண்டு பாருங்க. அத இப்போ இந்த தத்துவ சீர்மையின் எந்த பொருளும் எந்த இடத்திலும் மாறாது. இந்த தத்துவம் பாருங்க, நீங்க பிரபஞ்சத்துல எடுத்தாலும் சரி அது உயிரினத்துல எடுத்தாலும் சரி இந்த தத்துவம் மாறவே மாறாது. எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த தன்னிருக்க சுதந்திரத்தின் பேராற்றிலிருந்து அனைத்தும் தோன்றியதால் பாருங்க, எப்படி அந்த தன்னிருக்கம் தான் பொடி ஆயிட்டு இறைத்துகள் ஆயிட்டு எல்லாம் தோன்றி இங்க நமக்கு வந்திருக்கிறது. அப்போ வந்து திருப்பி அதேதான் இயக்கத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்க, சுத்தும் பொழுது அதே இருக்கும் ஆற்றல், அதே இறைநிலையின் இருக்கும் ஆற்றலால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதே விளக்கு மாற்றலாக ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் சூழ்நிலைக்கு பிடித்து கொண்டு இருப்பதாலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் இந்த துல்லிய சமதள சீர்மை நெறி பெறாது. அது அந்த இயக்கம் ஏன்னா இறைநிலையே இருக்கி அதுவே சூழ்ந்தழுத்தி அதுவே விளக்கி விளக்கு மாற்றலாக மாறுறதுனால இது எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அப்போ எல்லாத்துலயும் அந்த துல்லிய சமதள சீர்மை என்பது ஒரு கரெக்டா நடந்துகிட்டே வருகிறது. எப்படி மனிதன் கிட்ட வருகிறது என்றால், இப்போ மனிதன் என்ன பண்றான், ஒவ்வொரு அவனுடைய மனசு மன செயல்கள், இப்போ மனசோட வேலை என்ன, இந்த ஐந்து புலன்கள் வழியாக வெளியே போயிட்டு ஒவ்வொரு அப்ப வெளியே போகுது. இப்ப வெளியே போகிறப்ப என்னென்ன பெறுகிறதோ அனுபவங்கள் எல்லாம் திருப்பி உள்ள கொண்டு இப்ப சூழ்ந்தழுத்தம், எப்படி நம்ம இப்ப காந்தாலே வெளியே போயிருக்குது, அது என்ன அனுபவம் பெற்றிருக்குமோ அதே சூழ்ந்தழுத்தத்தினால திருப்பி நம்ம உள்ளுக்குள்ள, ஏன்னா நம்ம ஒவ்வொரு செல்லும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு செல்லும் சென்டர் பாயிண்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு செல்லும் சென்டர் பாயிண்ட்ன்றது வந்து இறைநிலை. அப்போ நம்ம ஒவ்வொரு செல்லுலயும் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது, அதே போல நம்ம ஒவ்வொரு ஆர்கன்லயும் இருக்குது, அது அதன் கூட்டான நம்ம அந்த உடலிலும் இருக்குது, அந்த உடல்ல சென்டர் பாயிண்ட் தான் நம்ம மூலாதாரம் சொல்றோம், அதுதான் கருமையம் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த சென்டர் இப்ப என்னாவது வெளியிலிருந்து அழுத்தப்பட்ட என்ன சொல்லியிருக்கோம், சூழ்ந்த அழுத்தத்தினால் எல்லாம் உள்ள அழுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு பொருளை பார்த்தோம், பசு என்ற அந்த கண் மூலமாக பார்த்திருக்கிறோம், அது என்ன ஆகுது, கண்ணின் வழியாக உள்ள போயிட்டு இது காந்தலையாக மூளைக்கு சென்று அதுதான் சூழ்ந்த அழுத்தி தான் இப்ப கண்ணுக்கு வந்தது. சூழ்ந்த அழுத்தத்தினால் கண்ணுக்கு வந்து அதை நம்ம காந்த கஷேத்திரமான ஜீவகாந்தத்துல சேருது. எப்படி பண்ணுது, அது உள்ள போய் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு பூமியில கூட நம்ம எடுத்தோம்னாக்கா அப்படியே உள்ள அழுத்தி உள்ள சென்டர் பாயிண்ட் போக போக கரைஞ்சி நடுமையத்துல திணிவு அழுத்தம் பெறுகிறதுன்னு சொல்லணும் இல்லையா, அப்போ அதுதான் அழுத்தமான காந்தம் சொல்லிடுறோம், அந்த அழுத்தமான அந்த பொருள் ஒவ்வொரு விண்ணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ அதே மாதிரி உள்ள போய் சுத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு அழுத்தம் பெற 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 என்னாவது திணிவு பெற்ற கருமையத்துல போய் அந்த உருவம் பதிஞ்சிடுது. அப்ப என்ன அர்த்தம், வெளிப்புறத்தில் என்ன இருக்கிறதோ என்ன குணம் பெற்றதோ அது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அதே அதுதான் துல்லிய சமதள தீர்மை. அந்த தத்துவத்தின் பிரகாரம் நம்ம என்னாவது உள்ள போயிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு சென்டர்ல பதி அப்படியே இறுக்கி வச்சிருது அங்க. அப்புறம் விளக்கு மாற்றலாக என்ன பண்ணுகிறதுனா, நம்ம என்ன கருமையத்துல அங்க எட்டுமே சேர்த்தோமோ அதே விளக்கு மாற்றலாக வெளியே வந்து அதுக்கு ஏற்ற விளைவுகளை கொடுத்து விடுகிறது. அப்போ ஒரு நமக்கு வரக்கூடிய நல்லதும் கெட்டதுக்கும் காரணம் யாரு, இப்போ நம்ம வினை பதிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, எப்படி அது போய் பதியுது, அப்போ நம்ம என்ன நம்ம இந்த ஐந்து புலன்கள் வழியாக மன இயக்கம் அப்புறமா செயல்கள், அதான் மன இயக்கம், மன இயக்கத்தின் மூலமாகவே என்னெல்லாம் பதிய வச்சிருக்கிறோம் அப்புறம் என்ன மாதிரி செயல்கள் செய்கிறோமோ, அப்போ மன மற்றும் செயல்கள் மூலமாக அந்த செயல்கள் மூலமாக என்னென்ன வெளியே செஞ்சுமோ அதெல்லாம் திருப்பி அப்படியே உள்ள போய், ஏன்னா அதான் துல்லிய சமதள சீர்மை, அது அப்படியே சூழ்ந்து அழுத்தி அந்த செயல் உள்ள கருமையத்துல பதிய வச்சிடுது. அப்போ அந்த செயலுக்கு ஏற்ற விளைவாக விளக்கு மாற்றலாக நமக்கு வெளியே காலம் நேரம் பார்த்து வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ கருமையம் என்பது நம்ம அது ஒரு இம்ப்ரிண்ட், அங்க போய் தங்குற ஒரு இது என்னது பதிவாகக்கூடிய இடம், ஆனா அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது இறைமையம்,
அப்போ இறை இறைநிலை வந்து கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம கருமையத்துல பதிஞ்சிருக்கிற அதோட செயல்கள் எப்படின்னு கூட நமக்கு புரியாது. ஏன்னா இறைவனே நம்ம பார்க்கோம், ஆனா அந்த இறைவனோட அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளில் இருந்து, அந்த செயல்களால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து அது எப்படி அமைஞ்சிருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். காந்தத்தை விட பார்க்க முடியாது. அந்த காந்த இப்ப எப்படி வந்த ஒரு கரண்ட்டை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அந்த மின்சாரத்தை பார்க்க முடியாது. ஆனா அந்த மின்சாரத்தை பொயர் மூலமா உள்ள போயிட்டு இருக்குது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சுவிட்ச் போட்டாக்க ஃபேன் வேகமா சுத்துது, லைட் எரியுது, ஒரு பெரிய மிஷின் சுத்துதுன்னா ஓ இவ்வளவு வாட்ஸ் கரண்ட் அங்க போகுது, அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு அந்த இடத்துல நம்ம எப்ப எதை வச்சு சொல்றோம். அங்க செயல் என்ன விளையுதோ அந்த விளைவை கணித்து அங்க மின்சாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இறைநிலை கூட என்ன பண்ணுதுன்னா நம்ம செய்யக்கூடிய இல்ல அங்க ஒவ்வொன்றத்துலயும் இப்போ வெளியில வெளியில நடக்கிறதுலயும் சரி அதோட இயக்க இப்போ எவ்வளவு வேகமா சுத்துதோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம என்ன சொல்றோம், ஓ இறை சக்தி அங்க அவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம கருமயத்துல பதிஞ்சிருக்கிறதோட வெளியே வந்து என்ன விளைவா வருகிறதோ அப்ப அந்த கருமை என்ன பண்ணுது, அதே விளைவாக எடுத்து வெளியே அந்த அளவுக்கு வெளிகாட்டுகிறது. அப்போ இறை சக்தி எப்படி இருக்குது, அந்த விளைவா வரும் பொழுதுதான் அதோட சக்தி எவ்வளவுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதே போலதான் நம்ம கருமையத்துல எந்த அளவுக்கு நம்ம என்ன பதிய வச்சிருக்கிறோமோ நமக்கு வரக்கூடிய விளைவுகளை பொறுத்துதான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்போ விளைவுகள் வந்து நல்லதாக இருந்தால் நம்ம கருமையும் தூய்மையாக இருக்கிறது. ஆனால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் வந்து துன்பம் தரத்தக்கதாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால் நம்ம கருமையும் தீய பதிவுகளை பெற்றிருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, கருமையும் கலங்க பெற்றிருக்கிறதுன்று அர்த்தம். ஆனா நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் அதை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு அந்த தப்பு செய்யாதப்ப எனக்கு ஏன் தண்டனை வருது அப்படின்னு குழம்பிக்கிட்டு நான் அந்த செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணுமா? அது நம்ம கருமையம் என்பது இந்த பிறவியை மட்டுமே சேர்ந்தது இல்லை, அது எத்தனை ஜென்மங்களாக, அதாவது ஓரறிவில இருந்து தோன்றி இரண்டறிவு மூன்றுல இருந்து அப்படியே தாண்டி ஐந்தாவது தாண்டி ஆறாவது அறிவா மனிதனுக்கு வந்து அந்த கருமயத்துல அத்தனை ஜீவராசிகளுடைய பதிவுகளும் பெற்று ஓர முதல் மாணவ மனிதனிலிருந்து இப்பொழுது நம் தாய் தந்தரைய வரைக்கும் வந்திருக்கிற அத்தனை பதிவுகளும் நம்ம கருமயத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் மகரிஷி நமக்கு என்ன சொல்லிட்டாரு, இத வந்து ஒரு பெரிய நிதி, இது வந்து நீதி அரசன் கூட சொல்லிட்டாரு, எனக்கு துல்லியமா அதுக்கு வேண்டிய நம்ம கருமயத்துல என்ன பதிவு இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற ஒரு நல்லதையோ கெட்டதையோ கொடுக்கிற ஒரு தராசு முள்ளு போல நம்ம கருமையும் இருக்கின்றது. அப்போ நமக்கு வரக்கூடிய நல்லது அதுதான் இன்னும் நல்லா சொல்றாங்க பாருங்க, எப்படி இயற்கையினும் இறையாற்றல் எல்லா இடங்களிலும் எல்லா செயல்களிலும் பொருள்களிலும் அளவோடும் முறையோடும் இயங்கி இந்த பிரபஞ்சத்தில் இருக்க உயிரற்ற உயிருள்ள அனைத்தையும் காப்பதில் அன்பும் கருணையுமாதான் இருக்குதான். ஏன்னா இறை இறைத்தன்மை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டா காப்பாத்தணும், ஏன்னா அதோட இயக்கம் அப்படி. ஆனா அந்த இயக்கம் இப்ப நம்ம கூட என்ன கொடுத்துருக்குறாங்க, இப்ப நம்ம பாக்குறோம், அதை நம்ம திருப்பி ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம கருமயத்துல போய் பதிவாகிறது, அது நமக்கு இயற்கை கொடுத்துருக்குறது. அப்ப அந்த பதிய வைக்கிறது யாரு, அதுக்குதான் அந்த பதிய வைக்கிறது நல்லதா பதிய வைக்கணும்ன்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆறாவது அறிவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அறிவின் மூலமாக எதை நாம பதிய வைக்கணும், எதை பதிய வைக்க கூடாது அப்படின்னு நம்ம ஆலோசனை பண்ணி பதிய வச்சாதான் அங்க நல்ல அதுக்கு ஏற்ற கருமயமாக மாறு அங்க அமையும் பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த இறையாற்றல் வந்து இது இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வைக்கிறது, திருப்பி சேர்த்து வச்சது திருப்பி வெளியே அனுப்புது. அப்போ அதுதான் விளைவா வருகிறதுன்றதுதான் சிஸ்டம், அதுதான் இறை நீதின்ற. ஆனா எதுக்காக வச்சிருக்கிறது, இப்ப இருந்தாதான் இயக்கம் பெற முடியும், இல்லைன்னா இப்ப ஒரு விண்துகளை அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பொருளையும் இத்தனை விண்துகள்கள் அங்க சுத்திக்கிட்டு தான் அந்த பொருள் இருக்கும், அதுக்குதான் சூழ்ந்து அழுத்திக்கிட்டே இருக்குது, விட்டுட்டாக்கா இயக்கமே இருக்காது, எல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் போது அந்த சீர்மையே குலைஞ்சு போயிடும், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனே போயிடும். இதுதான் இயற்கை நீதின்றப்போ அப்போ மனிதன்கிட்ட கூட என்ன பண்ணிருக்குது, அதே மாதிரிதான் நீ எல்லாத்தையும் வச்சுக்கலாம், திருப்பி அதை வந்து வெளியேற்றி அதை அதுக்கு தகுந்த விளைவுகள் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை அங்க வச்சிருக்கும் பொழுது அங்க பதிய வைக்கிறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்,
அந்த இறை ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி பதிய வச்சோம்னாக்கா நமக்கு துன்பம் கம்மி, அதாவது துன்பம் ஏற்படாது. ஆனா அந்த இறையாற்றலுக்கு விரோதமாக அளவு முறை மாறி கடமையெல்லாம் தவறி என்ன பண்றோம், அந்த ஒரு செயலுக்கேற்ற விளைவு வரும்ன்றத உணராம நம்ம என்ன பண்றோம்னா, அப்ப என்ன என் இஷ்டத்துக்கு என் மனம் போன போக்கல மனசையும் அந்த செயல்களையும் செய்து அங்க பதிய வச்சுக்கிறோம். எத்தனையோ எப்ப பதிய வச்சிருக்கிறோம், எத்தனையோ காலமாக பதிய வைத்த கருமையும் வந்திருக்கிறது நமக்கு. அப்போ எந்த காலத்துல இருந்தா இந்த ஒரு ஏழு ஜென்மத்துல இருக்கிறது ரொம்ப பதிவா இருக்கும். அப்போ இத்தனை காலங்கள்ல நான் என்ன பதிய வச்சுன்னு எனக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும். அப்போ நம்ம என்ன பதிய வச்சிருக்கிறோமோ அதுதான் இப்ப விளைவா வந்து கொண்டிருக்கிறது என்றால், நான் இப்ப செய்த செயலுக்கு உடனே எனக்கு விளைவு வரும்னாக்கா அதுதான் அந்த அதுதான் நமக்கு யாரு கிருஷ்ணாவும் என்ன சொல்லிருக்காரு, செயலை செய் பலனை எதிர்பார்க்காதே. அப்போ நான் செய்யற இப்ப செயலுக்கே எனக்கு உடனே பலன் இப்ப நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அங்க இறை மையமாக இருக்கிற அந்த கருமையத்துல இருக்கிற பதிவுக்கு தகுந்தவாறு இறைவன் நீதி வழங்கிக்கிட்டு இருக்காரு. அங்க என்ன இருக்கோ அதை வெளியே முதல்ல அனுப்பிச்சுனா தானே நான் இப்ப செய்த பழசுக்கு கழிச்சாதானே புதுசுக்கு எனக்கு பலன் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நமக்கு அது கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பழைய பதிவு கஷ்டங்கள் எல்லாம் இப்போ போறதுனால தான் நான் நல்லவங்களா இருந்தாலும் என்ன ஏன் மத்தவங்க வந்து என்ன ஏமாத்துறாங்க, பொய் சொல்லதான் இந்த மாதிரி என்ன சுத்தி இருக்கிறவங்க எனக்கு கெட்டது செய்யறாங்க, நான் நல்லது செய்தாலும் அவங்க ஏன் கெட்டது செய்தாங்கன்னா அவங்க காரணம் கிடையாது, நம்ம பதிவு தான் அவங்களை அப்படி செய்ய, அதாவது ஒருத்தரை உயர்த்தவோ இல்ல தாழ்த்தவோ யாராலும் முடியாது, நம்ம கருமை தான். அதையும் நல்லா சொல்றாரு பாருங்க, யாரொருவர் அவ்வாற்றலை அலட்சி அதாவது இயற்கை ஆற்றலை அலட்சியம் செய்து அதன் இயக்க நீதிகளுக்கு எதிர்ப்பாக செயலாற்றினால் அந்த அளவு அவருக்கு வீழ்ச்சியும் துன்பமும் ஏற்படும் பாருங்க. அப்போ அவர் செய்த பதிவுகளுக்கு தக்கவாறு சமுதாயத்தில் பொருத்தமான இடத்தில் அருகிலோ தொலைவிலோ மேலாகவோ கீழாகவோ தக்கபடி நிறுத்தி வைக்கிறது. அப்ப யாரு, நம்ம பதிவு தான் நமக்கு வந்து ஒரு புகழை கொடுக்கறது இல்ல தாழ்ச்சியை கொடுக்கறது. இப்போ எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளயும் போனோன்னே எல்லாரும் விரும்புறாங்க இல்ல, யாருமே நம்மள ஒதுக்குறாங்க, எல்லாருக்கும் காரணம் மற்றவர்கள் கிடையாது நம்ம கருமையந்தான் காரணம். அப்போ என்ன ஆகுது, இது இதனால இல்லப்பா எனக்கு வர ப்ரமோஷன் அவர்த்த எடுத்துட்டான், அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து இவங்க நான் நல்லாதான் இருக்கிறேன் இவங்க எனக்கு சரியில்லை அவங்க எனக்கு பாருங்க நான் நல்லது செய்ய போனாலும் அவங்க எனக்கு கெட்டதே செய்யறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அங்க கருமையத்துல பழுது செஞ்சு வச்சிருக்க கெட்டது யாராவது செஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை அவங்க நமக்கு இப்போ ரிப்பீட் பண்ணிருக்காங்க, அதனால அது கழிஞ்சாதான் இந்த நல்ல பதிவுகள் வெளிவந்து அதுக்கப்புறமா நல்ல நமக்கு செயலுக்கு வரும். இப்ப சரி அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் நல்லதே செய்யணும், பழசம் எல்லாம் போயின்னு இருக்கட்டுமே அப்படின்னு நமக்கு சும்மா இருந்தோம் வச்சுக்கோங்க, திருப்பி ஏதாவது நம்ம இஷ்டப்படி செஞ்சா திருப்பி திருப்பி இன்னும் கெட்டதுதான் தெரியும், திருப்பி திருப்பி ஜென்மங்கள் உருவாக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு மனிதன் வந்த நோக்கத்தை புரிஞ்சு முழுமை எங்கிருந்து ஆரம்பிச்சதோ இறைநிலை அங்க போய் முழுமை அடையணும், நம்ம உயிர் போன பிறகு அந்த உயிர் போன பிறகு முழுமை அடையணும்னாக்கா அந்த அதுக்குதான் மகரிஷி நமக்கு இந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாம் இயக்க ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த துல்லிய சமதள சீர்மை இயற்கை நியதியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் என்னது நம்ம ஓ இது எல்லாமே இறை செயலாக இருக்கிறது. அப்போ நான் என்னோட கருமையும் கலங்கப்படாமல் இருக்கணும்னாக்கா அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே இப்ப நம்ம வருது பதிவாகிறது திருப்பி பதிவுக்கு ஏற்றபடி வெளியேறுகிறது, அதுதான் நமக்கு விளைவாக வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் நம்ம எப்பொழுதுமே என்னது அந்த அந்த திடமான நம்பிக்கை இருக்கும் வரை நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு செய்ய மாட்டோம். அதுக்குதான் வந்து இதை வந்து நமக்கு மகரிஷி கொடுத்துருக்கிறது ஞான மார்க்கம்னு சொல்றோம். பக்தி மார்க்கத்துல என்ன ஆகுது, ஒரு கஷ்டம் வரும்போதாவது கொஞ்சம் மாறிட முடியும், ஆனா ஞான மார்க்கத்துல தெளிவு அறிவில் தெளிவுதான் ஞானம், அந்த அறிவில் தெளிவு ஞானம் பெற்று விட்டால் நமக்கு என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் நம்ம தப்பே செய்ய மாட்டோம், அந்த கருமையை தூய்மைக்கான செயல்களை தான் செய்வோம். அதனால இந்த துல்லிய சமதள சீர்மை தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது, அதுதான் எல்லாவாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை மகரிஷி எனக்கு புரிய வைத்ததை உணர்ந்து அதை உங்களுக்கு சொன்ன அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த தத்துவத்தை இவ்வளவு நேரம் நம்ம எனக்கு புரிய வைத்த குருவையும் வாழ்த்தி மற்றும் இங்க
இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. தங்களின் சிறப்பான சிந்தனை உரைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். இன்றைய மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் ஏதும் இல்லை. தங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தது போல செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆத்ம சங்கம நிகழ்வானது நிகழ இருக்கிறது. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். வனஜா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வனஜா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. பேசிட்டா இருக்கம்மா, கேக்குறீங்களா? இப்பதான் கேக்குது. வாழ்க வளமுடன் கௌரி அம்மா. தங்களுடைய சிறப்பான சிந்தனை அஸ்ட்ரோபிசிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததம்மா. எப்படி சூழ்ந்தழுத்த மாற்றல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததம்மா. மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். தங்களுடைய பணி மேலும் சிறக்க எல்லாம் வல்ல அந்த இறையரல் தங்களை பணி செய்ய விழைய வெட்டும். வாழ்கவர்கள் குருவர்களும் திருவர்களும் எல்லாம் நிறையேற்றும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன் கௌரியம்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக துல்லிய சமதள சீர்மை என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை பேராசிரியை கௌரி அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தவ மையங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. வியாழக்கிழமை அனைவரும் இணைப்பில் இணையலாம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.